ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு வித்யாவுடன் கதை கேளு. ஜீவனாம்சம் அத்தியாயம் 12. இப்போதுதான் சாவித்ரி நினைத்து தனக்குள் சொல்லிக் கொண்டாள், நீயோ மன்னியோ மேல ஒரு வார்த்தை எதுவும் சொல்லாமல் இருக்கணும். ஆமாம், அதுக்குள்ள மன்னி ஒரு காட்சியை நிகழ்த்தி விட்டாள். இனிமேல் நடக்கப் போகிறது எல்லாமே இந்த மாதிரி காட்சிகளாகத்தான் இருக்கப் போகிறதா? புடவையை கையில் பிடித்த மாதிரி அப்படியே அதிர்ந்து நின்றாள் சாவித்ரி. மன்னிக்கு பளிச்சென பதில் சொல்லிவிடலாமா? மன்னி, எனக்கு தீராது, தீராதுதான். நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணும் என்கிறது இல்லை. இந்த தீண்டலை நீ ஏன் இப்படி பண்ணி பண்ணி சொல்லி காட்டுகிறாய் குழந்தையை சாக்கிட்டு? அவ்வளவு வித்தியாசமா ஏற்பட்டு விட்டது உங்களுக்கும் எனக்கும் இடையிலே இந்த 3 நாழி தேச காலத்திலே. அப்பா செத்த தகவல் வந்து இந்த ஆத்துல நான் தான் அவருக்கு தீண்டல் காக்க கடமைப்பட்டவள். ஆமாம், தெரிகிறது, நன்றாக தெரிகிறது. 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 10 நாள் மன்னி. அது மட்டும் இல்லை, அவர் இருந்து அப்பாவுக்கு 11, 12 அன்றைக்கு காரியம் செய்கிற போதும் வந்து ஒட்டின்றிருக்கும் இந்த தீண்டல். அவர்கள் குடும்ப கோத்திரக்காரியான எனக்கு 10 நாள் நிச்சயம் உண்டு. தெரியுமா, 1 தலைமுறை 2 தலைமுறைக்கு மட்டுமில்லை, 7 தலைமுறைக்கு. அப்புறம் 7 தலைமுறைக்கு 3 நாளாம். அதற்கப்புறம் சமாச்சாரம் கேட்டால் ஸ்நானம் மட்டும். அதற்கப்புறம் தாயாதி உறவை எங்கே கண்டுபிடிக்கிறது? உறவு தெரியாததுனாலே விட்டுடும். தெரியும், பெரியவர்கள் இதெல்லாம் சட்டமாக ஏற்படுத்தித்தான் வைத்திருக்கா. அப்படி இருக்க அதே தலைமுறைக்காரர்களுக்கு விடுமா மன்னி? தீராது, தீராது, சரியாகத்தான் சொன்னேன். அதுக்காக இந்த தீண்டலுக்கு யார் வீட்டு தீண்டலோ இங்கே வந்து ஒட்டி கொண்டது மாதிரிதானே நீ இப்போது பதறுகிறாய்? பயந்து குழந்தை மேலே மோதுகிறாயே. அருணா கயிறை அறுத்து வீசி எறிந்து விட்டால் குழந்தை என்கிட்ட இருந்து உன்கிட்ட வரலாம், தீண்டல் ஒட்டிக்காது. தனிக்கொடியில் என் புடவையை உலர்த்தி அக்கம்பக்கத்திலே பார்த்து எது மேலேயும் படாமல் நடந்து 10 நாள் பொழுதையும் நான் ஒருவிதமாக போக்கிவிட்டாலும் தீட்டு ஒட்டிக்காது. 11ஆம் நாள் உன் கையாலே 3 சொம்பு ஜலம் விட்டு சுத்தமாகி விடுவேன். அதுவரைக்கும் நான் உன்கிட்ட இருந்து ஒதுங்கித்தான் இருக்கணும். தீண்டல்னா என்ன என்று தெரிகிறது. அது வெறுமனே தொட்டால் ஒட்டிக்கிற, முங்கினால் போகிற விஷயமாக மட்டும் இல்லை. மனுஷா உறவையே அளந்து வைக்கிறது மன்னி. சாவித்ரி புடவையை மாற்றிக்கொண்டே மனக்குரல் கொடுத்து கொண்டாள். ஆமாம், உறவை நிறுத்த பார்க்கிறது தான் இந்த தீட்டு. அம்மா செத்த போது தனக்கு 3 நாள் தான் தீட்டு, அப்பா செத்த போதும். பெற்றவர்களுக்காக 3 நாள் தனக்கு என்ன வேடிக்கை! பொண்ணுக்கு 3 நாள், பிள்ளைக்கு மட்டும் 10 நாள், அண்ணாவோடு சேர்ந்த மன்னிக்கும் 10 நாள். அதுதான் இன்னும் வேடிக்கை. மன்னி, வந்தவளுக்கு 10 நாள், வயிற்றில் பிறந்தவளுக்கு 3 நாள். அது மாதிரிதான் இப்போது எனக்கு 10 நாள். உன் மாதிரிதான் அவர்களுக்கு நான். புரிகிறதா மன்னி? உனக்கு இங்கே தீராது, எனக்கு அங்கே தீராது. உனக்கு இங்கே உள்ள இடம், எனக்கு அங்கே. அந்த அந்தஸ்து இருக்கிறதை வைத்துத்தான் இந்த 10 நாள் தீட்டு எனக்கு. தன் ஈர புடவையை கொசுவி உதறினாள். யார் வீட்டு தீட்டோ யாருக்கோ வந்திருக்கு, யார் வீட்டுக்கோ வந்து தொலைத்திருக்கிறது என்று உதறி பேசாதே மன்னி. நான் உங்களைப் போல அப்படி உதறி விட்டுவிட முடியாது, பேசவும் முடியாது, காரியம் செய்ய முடியாது. அண்ணா, மன்னி, சுந்தரம் மாமா அன்றைக்கு சொன்னதை ஞாபகம் ஊட்டட்டுமா? அப்பா சொன்னாராம், குழந்தை எங்களிடம் இருந்து வாழத்தான் கொடுத்து வைக்கவில்லை, அவள் ஆயுசோடு இருக்கிற மட்டும் பசியாமல் சாப்பிடுவதற்கு கூடவா நான் வழி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாரே. நீதானே அண்ணா உதறி பேசினாய், உனக்கு ஞாபகம் இருக்காது. புருஷர்களுக்கு 1000 கவனம், பொம்மநாட்டிகளுக்கு ஆதியில் போனதெல்லாம் ஞாபகம் இருக்கும், அவர்கள் சுபாவம். இப்போது எனக்கு அதெல்லாம் ஞாபகத்தில் வருது. மன்னி, நீ கூட சொன்னாய், தேடி தேடி பெரிய மிராசுதார் வீடு என்று கொடுத்ததற்கு 1 வருஷத்துக்கு 100 காசை வெட்கமில்லாமல் கொடுக்கிறேன் என்று வாய்விட்டு சொல்ல வந்தாரே. உனக்கு ஞாபகம் இருக்கும். நீயும் உதறி பேச முடிகிறது. பணத்தை உதறி விட்டுவிட முடியும், உறவை உதறி விட்டுவிட முடியுமா? அண்ணாவும் மன்னியும் இப்படி உதறி பேசினார்களே, பேசுகிறார்களே, இன்னும் பேசப்போகிறார்களே. அந்த அம்மா எப்படி 1 நாள் உதறி பேசினாள் அந்த 3¾ நாழி வாழ்வின் போது? மருதா, இனிமேல் இந்த வீட்டுக்கு சின்னம்மாதான் எல்லாம் தெரியுமா? என்ன வேணுமோ அவளை கேட்டுக்கொள். மூக்காயிக்கு இதே உத்தரவு. கணபதிக்கு எல்லாம் மன்னிக்கிட்ட செய்து கொள். அப்பா கேட்டாலும் சாவித்ரியை கேட்டு சொல்கிறேன். இப்படி தன் பொறுப்பை உதறிவிட்டாள். இந்த 2க்கும் என்ன வித்தியாசம்? அது மட்டுமில்லை மன்னி, இதுவும் சொன்னாயே, அண்ணா ஏதோ சொல்லி உனக்கு ரோசம் வந்தபோது அவர்கள் வீடே கதி என்று கிடந்து அந்த 2 கிழங்களுக்கும் அந்த குஞ்சுக்கும் உழைத்து கொட்டி கொண்டு கிடக்கலாமே, அவள் தலையிலே அப்படி எழுதியிருந்தால் நடந்துத்தான் தீரும் என்று. நீ எனக்காக பரிந்துத்தான் சொன்னாய். உன் நோக்கத்திலே தோஷம் கற்பிக்க நான் முன்வரவில்லை, வரவும் கூடாது. ஆனால் ஒன்று,
அந்த வீடே கதி என்று கிடந்தால் என்ன? இந்த வீடுதான் கதி என்று கிடந்தால் என்ன? சாவித்திரிக்கு இரண்டும் ஒன்றுதானே. தன்னதுன்னு உள்ள ஆதாரம் போனதுக்கு அப்புறம் சார்கிற ஆதாரம் எதாக இருந்தால் என்ன? நீங்களும் சாவித்திரி பசிக்காமல் இருக்கத்தான் வாய்விட்டு பணம் கேட்கிறீர்கள். அந்த அப்பாவும் அம்மாவும் இதே சாவித்திரிக்கு பசியாமல் இருக்கத்தான் தங்கள் யோசனையை சொன்னார்கள். மன்னி, அம்மா உன் காது கேட்கத்தானே சொன்னாள். அவன்தான் போய்விட்டான். ஆயுசு முடிந்து போய் இவளாவது. அம்மாவோடும் அந்த அப்பா நம்ம அப்பா கிட்ட சொன்னார். குழந்தை சாவித்திரி இங்கே இருந்தால் அவள் முகத்தை பார்த்து கொண்டாவது நாங்கள் இந்த ஆத்திலே நடமாடுவோம் போகிற வரைக்கும் என்று. அதுக்கு எல்லாம் என்ன அர்த்தம்? சாவித்திரி யாருக்கு என்று பிறந்தாளோ அது எல்லாமே போனதுக்கு அப்புறம் யார் அவளிடம் அதிக சொந்த மக்கரை கொண்டாடினால் என்ன? சாவித்திரிக்கு எல்லாம் ஒன்றுதானே. பெற்றதுக்கு இந்த அம்மா அப்பா, ஆளுவதற்கு அந்த அம்மா அப்பா. சாவித்திரிக்கு இப்போது இந்த அப்பா அம்மாவும் இல்லை, அந்த அப்பாவும் போய்விட்டார். அந்த அம்மா மட்டும் இருக்கிறார். எத்தனை நாளைக்கோ? அப்பா போன துக்கத்திலே அம்மாவும். அதெல்லாம் எதுக்கு நினைக்கணும்? தான் என்ன போய்விட்டாளா? அந்த கணபதி இருக்கான். அவன் வளர்ந்து பெரியவனாகி ஒரு ஆளாகி அதுவரைக்கும் அவனும் குழந்தைதானே, மன்னியோட குழந்தை மாதிரி. அண்ணா அந்த குழந்தை கிட்டத்தானே இப்போது அடிச்சு தனக்கு ஜீவனாம்சம் வாங்கி தரப்போகிறான். அண்ணா, கணபதி கையினாலே எனக்கு ஜீவனாம்சம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அண்ணா, உன் வீம்புக்கானவர் இப்போது இல்லை. அந்த குழந்தைக்கிட்ட வீம்பை காட்ட வேண்டாம். அது எதை கேட்டாலும் கொடுக்கும். ஆனால் அதுக்கிட்ட கேட்கக்கூடாது அண்ணா. அந்த காசு சாவித்திரிக்கு சாப்பாட்டுக்கு வேண்டாம். அந்த பிஞ்சு கிட்ட 50-100 அடிச்சு வாங்குறதை விட அப்பா கையினால் 5 சல்லி வாங்கியிருந்தாலும் போதும். அண்ணா, சாவித்திரி உன்னை கேசை தொடர விட மாட்டாள். நீ என்ன சொன்னாய் அன்றைக்கு மன்னியிடம்? இதோ பாரு, சாவித்திரி ஒருத்தி அப்படி சொன்னாள். இல்லை நினைத்தாலே நான் இந்த க்ஷணத்தோடு அப்படியே விட்டு விடுகிறேன். சாவித்திரி என்ன நினைக்கிறாள் என்பதுதான் எனக்கு முக்கியம். கூட பிறந்தவளுக்கு பிறரை நம்பி இருக்காமல் ஏதாவது செய்துவிட வேணும் என்கிற ஒரு ஆசைதான் எனக்கு என்று சொன்னாய் அல்லவா? இப்போது அதை நான் கெட்டியாக பிடித்து கொண்டு உன்னை கேட்க தோன்றுகிறது அண்ணா. இந்த சாவித்திரிக்காக நீ எதையும் இதை செய்ய முன்வந்ததாக சொல்கிறாயே, அந்த சாவித்திரியே சொல்கிறேன். இனிமேல் உன் கேசுக்கு அவசியமில்லை. நான் என்ன நினைக்கிறேன் என்கிறதுதானே முக்கியம் என்கிறாய். நான் இப்போது நினைக்கிறது இதுதான். அந்த குழந்தை கொடுத்து நான் பசியாமல் இருக்க வேண்டாம். எனக்கு இப்போதெல்லாம் பசியே இல்லை. நான் அந்த குழந்தை கொடுக்க இருக்கிறதை நம்பி பிறக்கவும் இல்லை, இருக்கவும் இல்லை. அந்த குழந்தைகிட்ட கையேந்தி என்னை ஒரு செம்பு சொல்லி வாங்க வைக்காதே. அது கேட்கும், எதுக்கு மன்னி காசு அவாத்துல சாப்பாட்டுக்கு இல்லையான்னு. அப்பவே அவன் சொன்னான், அண்ணா நீ போக வேண்டாம் மன்னி, இங்கேயே இரு, எனக்கு பாடமெல்லாம் சொல்லி கொடுத்துண்டு. இருக்கேண்டா கணபதின்னு ஒரு வார்த்தை சொல்ல வரல. கதறி விட்டு வந்தேன் அண்ணா, கட்டிண்ட குழந்தையை நகர்த்தி விட்டு. அந்த குழந்தை இப்போது இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டதாக என் காதிலே விழக்கூடாது அண்ணா, விழக்கூடாது. இந்த கேஸ் என் வயிற்றறிச்சலை இவ்வளவு கொட்டி கொண்டது போதும். சாவித்திரிக்கு நிம்மதி வேணும். அண்ணா, சாவித்திரிக்கு நீ இப்போது செய்ய வேண்டியது இதுதான். செய்வாயா? வாயை திறந்து கேட்கட்டுமா? சாவித்திரி, என் கேள்விக்கு என்ன பதில் என்று அப்போது கேட்டாயே, இதுதான் அண்ணா என் பதில். இப்போதுதான் எனக்கு புது ஞானோதயமாக வந்தது என்று வைத்துக் கொள்ளேன். சரியான ஞானோதயம்தானே? உன் மாதிரி நினைத்தது நடக்கிறது என்கிறதை பற்றிய ஞானோதயம் இல்லை. ஏமாற்றத்தினாலே தடங்களினாலே ஏற்பட்டது இல்லை. நீ அன்றைக்கு சொன்னாயே, அவர்கள் வீட்டு பிள்ளை போனதிலே நீ அவர்கள் வீட்டு நாட்டுப்பெண் என்கிறது போயிடுதா என்று கேட்டாயே. உன் கேசுக்கு ஆதரவாக கட்சிக்கு பலமாக அதை ஆதாரம் காட்டினாய். அவர்கள் வீட்டு நாட்டுப்பெண் என்கிறதுனாலேதானே இப்போது என்னை இந்த 10 நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ளே ஒதுக்கி வைக்க முடிகிறது. இந்த தீண்டல் எனக்கு என்ன அந்தஸ்தை அந்த ஆத்துல பிரத்யேகமாக கொடுத்திருக்கு பார்த்தாயா அண்ணா? நீ காட்டின அதே ஆதாரத்தை கொண்டு இப்போது சொல்கிறேன், நான் அவர்கள் வீட்டு நாட்டுப்பெண்தான். இங்கே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நான் போய்விட்டாலும் சரி, அப்படித்தான் பேசிக்கொள்வார்கள். அவர்கள் வீட்டு நாட்டுப்பெண் பேசுகிறேன். நீ ஒரு நாள் அந்த உறவெல்லாம் என்றைக்கோடு போச்சே என்று கணபதி ஞாபகமாக நான் இருக்கிறதை மன்னி குத்தி பேசின போது சொன்னாயே, அப்படி ஒன்றும் லகுவில் போய்விடாது என்கிறதை இந்த 3 காசு கடுதாசி காட்டிவிட்டது பார்த்தாயா? அது போகட்டும் அண்ணா. அந்த உறவு என்னிக்கே போயிருந்தால் நீ இன்னைக்கு நினைக்கிறது நடக்கிறது என்றெல்லாம் பேச வந்திருக்காதே. ஆகையாலே அந்த வீட்டு நாட்டுப்பெண்ணாக நான் பேசுகிறேன் உன்னிடம். நீ நினைத்தது நடக்கவில்லை, நடக்கவும் வேண்டாம். இப்படியே இதை விட்டுவிடு, நிச்சயமாக விட்டுவிடு. இது என்ன இப்படி ஜுவர வேகத்தில் புலம்புகிற மாதிரி என்று சடக்கென தன் மனதை இழுத்து பிடித்தாள் சாவித்திரி. ஒரு சமயம் விட்டுவிடு என்று தான் வாய்விட்டு கத்திவிட்ட மாதிரியும் இருந்தது.
நல்ல வேளையாக தன் அசட்டுத்தனத்தை கலவரத்தை தான் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை என்பதும் பட்டது. தான் ஏதோ முனகினதாக கத்தினதாக அண்ணாவோ மன்னியோ கேட்டு வரவில்லை. எதுவும் கேட்கவில்லை. இந்த மனக்குரலுக்கு என்ன சப்தம் இருக்கு? தன் காதிலேயே இடியாக தாங்குகிறது. வாய்விட்டு பேசாத தன் மனக்குரல் நினைப்பாகவே எவ்வளவு தூரத்துக்கு தன்னை நடத்தி கொண்டு போய்விட்டது. அண்ணா அன்றைக்கு கேள்வி கேட்டதற்கு பதில் சொல்லிவிட்ட மாதிரியே தனக்கு ஒரு திருப்தி அந்த ஒரு க்ஷணத்திற்கு ஏற்பட்டுவிட்டது. ஆமாம், அண்ணாவுக்கு பதில் சொல்ல எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துதான் இருக்கு. இல்லாத போனால் இப்படியெல்லாம் மனசு ஓடியிருக்குமா? இல்லை, இப்படியெல்லாம் மனசு ஓடினதினாலேதான் இந்த மூன்றாவது பார்வைக்கும் ஒரு பதில் தெளிவாச்சா? இதென்ன தெளிவான பதிலா இது? அண்ணாவை கேசை இப்படியே விட்டுவிடு என்று சொல்லிவிட்டால் எல்லாம் தான் நினைத்தது அப்படியே நடந்து விட்டதாக அர்த்தமா? நடந்து விடுமா? கேஸ் ஒழிந்து விட்டதாக இருக்கட்டும், அது நடந்த அளவுக்கு அதை மறந்துவிட முடியுமா? அந்த கசப்பு பணம் கைக்கு வந்திருந்தாலும் இனிப்பாக ஆகியிருக்கும். முக்கால் கிணறு தாண்டின நிலையிலே விட்டுவிட்டால் அண்ணாவுக்கும் மன்னிக்கும் அடிநாக்கிலேயாவது கடைசி வரைக்கும் இந்த கசப்பு இருந்து கொண்டேதானே இருக்கும். தாங்கள் நினைத்தது நடக்காதது தங்கள் காரிய கோளாறினாலே ஏற்பட்டிருந்தாலும் தாங்கிக் கொள்வார்கள். இல்லை, முடிந்ததையெல்லாம் செய்தும் மாறாக நடந்து விட்டாலும் பழியை வேறெது மேலேயோ போட்டுவிட்டு சமாளித்துக் கொள்வார்கள். இப்போது கேசை விட்டுவிடு அண்ணா என்று தான் நிலையாக சொல்லி அது நடக்க வைத்து விட்டால் ஏன்னா அது தன் விஷயம்தானே. அடித்து சொல்லித்தான் அதை நிறுத்திவிட முடியும். அப்போது அவர்களுக்கு எப்படி இருக்கும்? சாவித்திரியை அவர்கள் மன்னிப்பார்களா? வாய்விட்டு சொல்லாமல் போனாலும் உதட்டுக்கு உட்புறமாக கரித்து கொண்டிருக்க மாட்டார்களா? பாவி, வெண்ணெய் திரளுகிற சமயத்தில் பானையை போட்டு உடைத்தாளே என்று. இன்னும் மீதி நாட்களை எல்லாம் இவர்களுடையதானே நான் தள்ளியாகணும். இந்த கரிப்பு கசப்பு முன்னாலே கிடக்க ஒவ்வொரு வினாடியும் எப்படி போகும்? இவ்வளவோடையும் இதுவேறையா? அசட்டுத்தனமாக அண்ணாவுக்கு இப்படி பதில் சொல்லிவிடலாம் என்று நன்றாக நினைத்தேன். இந்த பதில் அண்ணாவுக்கு காசுக்கு பயன்படாது. காசுக்காக பயன்படுகிற வழியைத்தான் அவன் இப்போது கையாண்டு கொண்டிருக்கிறான். இந்த பதில் உனக்கு வேண்டாம் அண்ணா, உனக்கு பிடிக்காது. உனக்கு பிடிக்காத காரியத்தை செய்ய சொல்லி நான் கட்டாயப்படுத்தி உனக்கு இப்போது பணத்தை விட கேசு முக்கியம். கேஸ் போட்டதுக்கே ஊர்ல 10 பேர் என்னெல்லாமோ சொல்கிறார்கள் என்று நீங்கள் பேசிக் கொள்கிறீர்கள். இப்போ கேஸ் உலைந்து விட்டால் அதையும் பற்றி பேசுவார்கள், உங்கள் காதுக்கு வரும். அந்த அப்பாவோடையே சமரசம் பேசுவதற்கு உனக்கு வேம்பாக இருந்ததே. இந்த வாண்டு பயல் கிட்ட இல்லை, அவனுக்காக வீட்டு காரியக்காரர் சுந்தரமாமா கிட்ட அவர் அம்மா சார்பாக பேசுவார். ராஜியாக பேச உனக்கு பிடிக்குமா அண்ணா? என் இந்த யோசனை பதில் உனக்கு வேண்டவே வேண்டாம். ஆனால் வாய் திறந்து உனக்கு ஏதாவது பதில் சொல்லித்தான் ஆகணும் என்ற இந்த மனசு இப்போது எப்படி படபடக்கிறது தெரியுமா? இடித்து இடித்து ஏதோ நெஞ்சிலே காட்டுகிறது. இது உன் சொந்த விஷயம். நீ இப்படி வாய் மூடி மன்னாந்தையாக இருக்கிறாயேன்னு ஏன் என்று மட்டும் தெரியவில்லை அண்ணா. நீ இழுத்த கோட்டில் போனது போகிறது என்றுதான் நான் இத்தனை நாள் இருந்தேன். ஆனால் இப்போது நீங்கள் உன்னையும் மன்னியையும் இப்போதெல்லாம் பிரித்து பேச தோன்றவில்லை அண்ணா. எனக்காக கிழித்திருக்கிற கோடு நேராக போகவில்லை என்று மட்டும் ஏதோ தோன்றுகிறது அண்ணா. விவரம் ஏன் எப்படி என்று மட்டும் என்னை கேட்காதே. அதெல்லாம் பழைய குப்பைகளையெல்லாம் கிளறி நாற்றம் வீசி அடிக்க விட்டுவிடும். உன்னாலேயும் அதாவது உங்களாலேயும் சகிக்க முடியாது, என்னாலேயும் தான். மேல்தளத்து விசாரணையாக நிறுத்தி கொண்டு விடலாம். சாவித்ரி தன் கோட்டை தானே போட்டுக்கொண்டால்தான் நல்லது. அது நேரோ கோணலோ அவள் கோடு அவளுக்கு சரியாக போய்விடும். உங்கள் கோடு உங்களுக்கு சரியாக போகிறது மாதிரி, அவரவர்கள் கோடு அவரவர்களுக்கு சரியாக போகிறது மாதிரி. முதலில் என் அக்கறையை முன்வைத்து பார்க்கிற மாதிரி தான் இது ஆரம்பித்தது. இப்போது உன் அக்கறையை, அதாவது பணத்தை பற்றி சொல்ல வரவில்லை. அப்படியெல்லாம் உனக்கு அல்பத்தனம் கற்பிக்க மாட்டேன். ஒரே வயிற்றில் பிறந்தது இன்னொன்றை பற்றி அப்படி சொன்னால் அதுக்கும் அந்த பெயர் போய் சேரும். பங்கு உண்டு. உன் வீம்பைத்தான் சொல்கிறேன். மூணு கால் முயல் பிடித்தவன் குணம் உனக்கு. அந்த அக்கறைதான் எனக்கு பிடிக்கவில்லை. என்னை சாக்கிட்டு இந்த வீம்பு அடம் எல்லாம் உனக்கு இருக்க வேண்டாம். அது வளரவும் வேண்டாம். நாளைக்கு இதெல்லாம் நமக்குள்ளேயே எப்படியெல்லாம் திரும்பிக்குமோ. அதனால்தான் சொல்கிறேன், மாதம் 50 காசு விட்டிருந்தாலும் சரி, நாளை இந்த செய்ய எழுதி வைத்த பத்திரத்தை என் முகத்திலே வீசியிருந்தாலும் சரி, நமக்கு வேண்டாம். அவர்கள் பணம் அது, அது அங்கேதான் இருக்கணும், அங்கேதான் இருக்கணும். உன் தீண்டல் சொம்பை கிணற்றடியில் வைத்துவிட்டு வந்துவிட்டாயே சாவித்ரி. மன்னி குரல். அம்மா, இந்த தீண்டல் பிசாசு மன்னியை எப்படி பிடித்து கொண்டிருக்கு?
ஆகட்டும் மன்னி. அவள் குரலில் உள்ளே கொப்பளித்துக் கொண்டிருக்கும் இத்தனை குமரலின் சாயல் ஒலிக்கவில்லை. தன் மனக்கொதிப்பு அவ்வளவையும் ஓட ஓட விட்டு வெளிவார்த்தைக்கு அவசியமில்லாதபடி அடக்கி அமுக்கி ஆற்றிக் கொண்டிருக்கிற ஒரு சாமர்த்தியம் முகத்தில் தெரிந்தது. செம்பை எடுத்து வர கிணட்டடிக்கு சென்றாள். தீண்டலுக்கு என்ன பயம் பயப்படுகிறாள் மன்னி? வாஸ்தவம்தான், இந்த தீண்டலுக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாதுதான். இந்த தீண்டலுக்கு இடம் இங்கே இல்லையானால் மன்னி, இந்த தீண்டலுக்கு உரியவளுக்கு மட்டும். மன்னி, உன் பயம் எனக்கு என்னெல்லாமோ சொல்கிறது. இந்த வீட்டில் எனக்கு இடம் கிடையவே கிடையாது என்று நீ சொல்ல வரமாட்டாய், எனக்கு தெரியும். ஆனால் இந்த தீண்டல் நான் சுமக்க ஏற்பட்டதுதான் உனக்கு கசக்கிறது. ஆமாம், நீ நினைக்கிறது ஒரு விதத்தில் நியாயம்தான். இந்த தீண்டல் அம்மா கணபதி இருக்கிற அந்த வீட்டுக்குத்தான் முழுக்க முழுக்க அந்த எல்லைக்கு உள்ளேயே இருக்க வேண்டியது. எல்லை தாண்டி இங்கே வந்து விட்டது. ஏன் தெரியுமா? அந்த எல்லையை விட்டு வெளியே வந்துவிட்ட நான் இங்கே இருக்கிறதுனாலே. வந்து தொத்தி கொண்டு விட்டது பாரு. நான் இங்கே இல்லை, வேறு எங்கே இருந்தாலும் வந்து தொத்திக்கும். நாளைக்கு நான் போய்விட்டேன் என்று வைத்துக்கொள். நெருப்பென்றால் வாய் வெந்து விடாது. என் விஷயத்தில் வெந்து விட்டாலும் பரவாயில்லை. ஒரு 3 காசு கடுதாசி நீங்களும் அவர்களுக்கு போட்டுத்தான் ஆகணும். இதெல்லாம் விட பெருசாக சொல்கிறேன், அந்த கணபதி தான் என் ஜென்மத்தை கரையேத்தனும். அவன்தான் எனக்கு 13 நாள் காரியத்தை மட்டுமில்லை, வருஷா வருஷம் மன்னிக்கு அவன்தான் தவசம் பண்ணணும். அவன் ஆயுசு பூராவும் இந்த மன்னி அவனை விடமாட்டாள். மன்னியையும் அவன் விட முடியாது. அந்த குழந்தைக்கும் எனக்கும் அப்படி முடிந்து போட்டிருக்கு மன்னி. அந்த குழந்தை இப்போது அங்கே அப்பாவை பறிகொடுத்து விட்டு. அண்ணா, மன்னி, உங்கள் பேச்சு, இந்த கேசு, இதெல்லாம் கூட எனக்கு இவ்வளவு யோசனையை செய்ய வைக்கவில்லை. அனுபவத்தை உணர்த்த முடியவில்லை. இந்த தீண்டல் என் மனதிலே எவ்வளவு குவிய வைக்கிறது, குமைய வைக்கிறது. மன்னி, உன் குழந்தையின் அருணா கயிற்றை அழுத்து வைத்து விட்டால் ஒட்டிக்காத தீண்டல் என்னையும் இந்த குழந்தையையும் எப்படி பிணைத்து வைத்திருக்குப்பார். இது வஜ்ரம் போட்டு ஒட்டின உறவு மன்னி, பிசுபிசுத்து போகிறது இல்லை. ரேழி மூலையில் சொம்பை நக்கென்று வைத்தாள் சாவித்ரி. வைத்த வேகத்தில் சொம்பு கொஞ்சம் சாய்ந்து ஜலம் கீழே கொட்டியது. ஐயோ, தீண்டல் தண்ணாச்சே! சாவித்ரி காலால் தேய்த்து துடைத்தாள். இந்த வீட்டிலே இருக்கிறவா காலிலே படக்கூடாதே, அதுக்கு வேற 2 வார்த்தை மன்னிக்கிட்ட இருந்து. சாவித்ரி! அண்ணாவா மன்னியா கூப்பிட்டது? சாவித்ரி! சாவித்ரி நின்று நிதானித்து கவனித்தாள். மறுபடியும் கூப்பிடுகிற குரல் வருகிறதா என்று. ஜீவனாம்சம் தொடரும்.